உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. குரலரசின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. சிம்புவோட தம்பி குரலரசின் சில நாட்களுக்கு முன்புதான் இஸ்லாம் முறைப்படி திருமணம் செஞ்சு கொண்டாரு. காதலிக்காகவே அவர் சமீபத்துல முஸ்லீமாகவும் மாறினாரு. தான் காதலித்த பெண் ஒரு இஸ்லாமியர் என்பதால திருமணத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பு தனது தந்தையின் முன்னிலையில இஸ்லாம் மதத்திற்கு மாறினாரு குரலரசன். மேலும் கடந்த ஒரு மாதமாகவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரையும், ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா உட்பட திரைப்பிரபலங்கள் பலரையும் சந்தித்து தனது மகனின் திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்து வந்தார் டி ஆர். அண்மையில பாத்தீங்கன்னா குரலரசன், அபிலா அகமது ஆகியோரது திருமணம் சென்னை அண்ணா நகரில் உள்ள மணமகள் வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில மிக எளிமையாக நடைபெற்றதான். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று சென்னையில ஒரு பெரிய ஹோட்டல்ல நடந்திருக்கு. இதுல வழக்கம் போல ஸ்டைலான உடையில தனக்கேயுரிய ஸ்டைலான தோட்டத்தில் சிம்பு பங்கேற்றாரு. தற்போது இவரது இந்த புகைப்படங்கள் தான் இணையத்துல வைரல் ஆகிட்டும் பரவிட்டு வருது. குரலரசன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட சிம்புவின் புகைப்படம் ஒன்று ரசிகர்களிடம் வைரல் ஆகிட்டும் வருது. வெளிநாட்டில் உடல் எடை குறைத்து பழையபடி அவர் வந்துவிட்டார் என ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. 37 நாட்களில் 13 கிலோ குறைத்திருக்காரு சிம்பு. சிம்பு என்ற பெயர் சில வருடங்களுக்கு முன்பு பல சர்ச்சைகளை சிக்கியது. படங்களை நடிக்காம இருந்தாரு, இதனால அவரது ரசிகர்கள் வருத்தப்பட்டாலும் அவருக்கு ஆதரவாகவே இருந்தாங்க. இப்போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்களை நடித்துட்டு வராரு, ரசிகர்களை கொண்டாட வைத்து வராரு சிம்பு. வெங்கட் பிரபு இயக்கத்துல அவர் நடிக்க இருக்கும் படம் தான் மாநாடு. படத்திற்காக ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தளபதியோட அடுத்த ஸ்பெஷலான தகவல், தளபதி விஜய் தனக்கென பிரம்மாண்ட ரசிகர் வட்டத்தை கொண்டவர். இவர் தற்போது அட்லி டைரக்ஷன்ல நடிச்சிட்டு வராரு. இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருக்க படத்தோட வேலைகள் வேக வேகமாக சென்னையில் செட் அமைத்து எடுத்துட்டு வராங்க. மேலும் விஜய் இப்படத்தை தொடர்ந்து மெர்சல் தயாரித்த தேனாண்டாள் நிறுவனத்திற்கு ஒரு படத்தை கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காராம். தற்போது இந்த செய்தி கசிந்துட்டு வருது. அட்லி டைரக்ஷன்ல 2017 ஆண்டு தளபதி விஜய் நடிப்புல வெளியான படம் தான் மெர்சல். இந்த படம் பட்டி தொட்டி எங்குமே கலக்கிட்டு தான் சொல்லணும். தாறுமாறான வசூல் செஞ்சது. இப்படத்தில் கதை, நடிகர்கள், பிரம்மாண்டம் என அனைத்தையுமே தாண்டி மக்களிடம் அதிக நெருக்கமானது ஆலப்புறம் தமிழன் என்ற பாடல் தான். இப்பாடல் யூடியூப்ல செய்யும் சாதனைகளை விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து அப்டேட் செஞ்சு கொண்டு தான் வராங்க. ஆலப்புறம் தமிழன் பாடல் யூடியூப்ல 100 மில்லியன் பார்வைகளை பெற்றது. சீனாவில் பாத்தீங்கன்னா விரைவில் நடைபெற இருக்கும் ஹைனஸ் இஸ்லாண்ட் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தேர்வாகியுள்ள இந்திய படங்களுக்கான அல்டிமேட் ட்ரெய்லர் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கு. இதுல தமிழ் படங்களை பொறுத்த மாட்டில் விஜயின் மெர்சல், மாரி செல்வராஜின் பரியரும் பெருமாள் படங்கள் தேர்வாகி இருக்கு. தற்போது இதனை ரசிகர்கள் ஷேர் செஞ்சு கொண்டாடிட்டு வராங்க. சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.